வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 நிகழ்வுகள். முதலில் ஜெம் முதன்மை நிகழ்வுகளை காணலாம். சிறுவர்களுக்கு கோவாக்சின் தடுப்பூசி மட்டுமே செலுத்தப்படும், மத்திய அரசு அறிவிப்பு. டெல்லியில் ஒமிக்ரான் அச்சுறுத்தல், இரவு நேர ஊரடங்கு அமல். மறைந்த பாடகர் மாணிக்க விநாயகம் உடலுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அஞ்சலி. நீதிமன்ற தீர்ப்புகள் புறக்கணிப்பு, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ரமணா கவலை. இனி விரிவான நிகழ்வுகளை காணலாம். சிறுவர்களுக்கு கோவாக்சின் தடுப்பூசி மட்டுமே செலுத்தப்படும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஜனவரி 3 முதல் 15 முதல் 18 வயதான சிறுவர்களுக்கு தடுப்பு ஊசி செலுத்தப்படும் என மத்திய அரசு ஏற்கனவே தெரிவித்திருந்தது. இந்நிலையில் 15 முதல் 18 வயதான சிறுவர்களுக்கு எந்த வகையான தடுப்பூசி போடப்படும் என கேள்வி எழுந்த நிலையில் தற்போது இதுகுறித்து மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளது. அதில் 15 முதல் 18 வயதான சிறுவர்களுக்கு முதல்கட்டமாக கோவாக்சின் தடுப்பூசி மட்டுமே செலுத்தப்படும் என தெரிவித்துள்ளது. மற்ற தடுப்பூசிகள் பெரியவர்களுக்கே இன்னும் பெருவாரியாக செலுத்தாததால் மற்ற தடுப்பூசி சிறுவர்களுக்கு செலுத்தப்படாது என்றும், தற்போது கோவாக்சின் தடுப்பூசி மட்டுமே செலுத்தப்படும் என்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. டெல்லியில் ஒமிக்ரான் அச்சுறுத்தல் காரணமாக இன்று முதல் இரவு நேர ஊரடங்கு அமல்படுத்தப்படுகிறது. ஒமிக்ரான் அச்சுறுத்தல் காரணமாக தலைநகர் டெல்லியில் இன்று முதல் இரவு நேர ஊரடங்கு அமல்படுத்தப்படுகிறது. இது தொடர்பாக வெளியிடப்பட்ட அறிவிப்பில் 11 மணி முதல் அதிகாலை 5 மணி வரை ஊரடங்கு கட்டுப்பாடுகள் அமலில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் தொடர்ந்து 2வது நாளாக 200க்கும் மேற்பட்டோர் கொரோனா பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ள நிலையில் ஊரடங்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. இதேபோன்று கர்நாடகாவில் 4 முதல் ஜனவரி 7ஆம் தேதி வரை இரவு நேர ஊரடங்கு அமலில் இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, ஹரியானா மாநிலங்களில் இரவு நேர ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. சென்னையில் மறைந்த பாடகர் மாணிக்க விநாயகம் உடலுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார். சென்னையில் பிரபல பின்னணி பாடகரும் நடிகருமான மாணிக்க விநாயகம் நேற்று உடல்நலக்குறைவால் காலமானார். தமிழ், தெலுங்கு உள்ளிட்ட மொழிகளில் 800க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியுள்ள இவர் திருடா திருடி, திமுரு, பேரழகன், சந்தோஷ் சுப்பிரமணியம் உள்பட பல படங்களில் நடித்துள்ளார். இதய கோளாறு காரணமாக அறுவை சிகிச்சை செய்திருந்த நிலையில் நேற்று மாலை மாரடைப்பு ஏற்பட்டு காலமானார். அவரது இறுதிச் சடங்கு இன்று நடைபெற உள்ளது. இந்நிலையில் மாணிக்க விநாயகம் வீட்டிற்கு சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்தி மாணிக்க விநாயகம் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து பெயரை போலவே பண்பிலும் மாணிக்கமாக ஒளிந்தார் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் புகழஞ்சலி செலுத்தினார். நீதிமன்ற தீர்ப்புகளை புறக்கணிக்கும் நிர்வாகத்தின் போக்கு கவலையளிப்பதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ரமணா தெரிவித்துள்ளார். ஆந்திர மாநிலம் விஜயவாடாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ரமணா கூறுகையில், நிர்வாகம் மற்றும் சட்டமன்றம் ஆகிய இரண்டின் ஒத்துழைப்பும் உதவியும் இல்லாவிட்டால் மக்களுக்கு நீதியை உறுதி செய்ய முடியாது என்று தெரிவித்தார். மேலும் நீதிமன்றங்களின் மோசமான கட்டமைப்பை மேம்படுத்த மத்திய மாநில அரசுகள் உரிய அதிகாரிகளை நியமிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இதனைத் தொடர்ந்து பேசிய அவர், நீதிமன்ற தீர்ப்புகளை புறக்கணிக்கும் நிர்வாகத்தின் போக்கு கவலை அளிப்பதாகவும், அமைப்பு குறித்து முன்னெடுக்கப்படும் விமர்சனங்கள் குறித்து தலைமை நீதிபதி ரமணா வருத்தம் தெரிவித்துள்ளார். கொரோனாவின் தாக்கத்தால் அநேக நல்ல மனிதர்களை நாம் இழந்துவிட்டோம் என மார்கழி பெருவிழா நிகழ்ச்சியில் தாமு அன்பரசன் உருக்கமாக பேசினார். சென்னை ஆதம்பாக்கம் அருகே ஆதம்பாக்கம் வியாபாரிகள் சங்கம் மற்றும் ஆதம்பாக்கம் இசை மன்றம் கல்ச்சுரல் ட்ரஸ்ட் இணைந்து நடத்திய மார்கழி பெருவிழா நடைபெற்றது. டிசம்பர் 20ஆம் தேதி முதல் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் இறுதி நாளான நேற்று சிறப்பு விருந்தினராக ஊரக தொழில்துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் கலந்து கொண்டார். மேலும் நிகழ்ச்சியில் சிறப்புரையாற்றிய அமைச்சர் தாமோ அன்பரசன், ஒரு நிகழ்ச்சியை அவ்வளவு சாதாரணமாக யாராலும் பொறுப்பேற்று நடத்த இயலாது எனவும், மங்கையர்கரசி போன்றோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டது பெருமை அளிக்கிறது என தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், கொரோனாவின் தாக்கத்தால் அநேக நல்ல மனிதர்களை நாம் இழந்துவிட்டோம் என்றும், முகக்கவசம் அணியாமல் யாரும் வெளியில் செல்ல வேண்டாம் என பொதுமக்களை உரிமையுடன் கேட்டுக்கொண்டார். ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பாக நடத்துகிற போது யார இந்த நிகழ்ச்சி கூப்பிடலாம் போது நாங்கெல்லாம் முடிவு பண்ணி இந்த அம்மாவை கூப்பிட்டா நல்லா இருக்கும் சொல்லி கூப்பிட்டு அந்த நிகழ்ச்சி நடத்தணும். கூட வந்தவொன்னு சொன்னேன், 2 வருஷமா கொரோனாவில் நாங்கள் நிகழ்ச்சி நடத்தல, நாங்கள் அடுத்த 2 மாசத்துல நடத்த போறோம், நீங்க தான் வந்து நடத்தி தரோம்னு கேட்டுக்கிறோம், வரேன்னு சொல்லியிருக்கிறாங்க.
மாதிரி எவ்வளோ பேருக்கு இப்போ நீங்கள் எனக்கே கூச்சமாக இருந்தது அவங்க நன்றி சொன்னது. நாங்கள் நிறைய பேருக்கு இந்த கொரோனாவில் நிறைய பேர் எங்கள் நாங்கள் எழுந்துட்டோம். எனக்கு தெரிஞ்சவங்க, என்னுடைய நண்பர்கள், எங்களுடைய இயக்கத்தில் பிரமாதமாக வேலை பார்க்குறவங்கெல்லாம் ரொம்ப, அதாவது வயசானவங்க இறந்து போகிறது பெரிய விவரம் இல்லை. 30 வயசு 32 வயசு நல்ல உடல் பலத்தோடு இருக்கிறவங்களாம் இந்த நோயில் இறந்து போயிட்டாங்க. அது ரொம்ப ரொம்ப சங்கடப்படுறோம். எங்கள் மாவட்டத்தில் எனக்கு தெரிஞ்சே நானே ஒரு 70-80 பேர் எழுந்துட்டுருக்குறோம். நிறைய பேர் ஹாஸ்பிட்டலில் இந்த ஜெகதீஸ்வரர் மாதிரி போகிறவங்களாம் கிங் இன்ஸ்டியூட்டில் காப்பாற்றிக்கிறோம். வசதியாரர்கள்லாம் ரியாலா ராமச்சந்திரா மியாட்டு மாதிரி ஹாஸ்பிட்டலில் சேர்த்து காப்பாற்றிருக்கிறோம். ஆக நீங்களும் நிறைய பேர் மாஸ்க் போடாத வந்துருக்கிறீங்க பாருங்க. இப்போ நான் மாஸ்க்குன்னா பேசுறதுனால கை தட்டுக்கிறேன் பாரு. நிறைய பேர் கை தட்டுறவங்களே மாஸ்க் போடல பாருங்க. மாஸ்க் போடாது யாரும் வரக்கூடாது. ரெண்டாவது தடுப்பூசி போடலாம், தயவுசெய்து போட்டுருங்க. இந்த தடுப்பூசி என்பது உங்களுக்கு என்னடா கலெக்டர் இந்த நிகழ்ச்சியில் இதெல்லாம் சொல்றாரு நினைக்காதீங்க. நான் தொகுதி மக்களுடைய பிரதிநிதி என்ற முறையிலே உரிமையோடு நான் சொல்றேன். ரெண்டு ஊசி போட்டுனாதான் நம்ம உயிரை பாதுகாக்க முடியும். நோய் வந்தாலும் கூட நமக்கு உயிருக்கு எந்த ஆபத்தும் வராது. அதனால இந்த ஊசி போடாதவங்களாம் தயவுசெய்து நாளைக்கு நல்ல இடத்துல முகாம்கள்லாம் அமைச்சு ஊசி போட்டுருக்குறாங்க. அதில் வந்து இப்போ பூஸ்டர் ஊசி வேற போட சொல்றாங்க. இன்னும் ரெண்டாவது ஊசியை நான் மாலை போடுக்காத மாதிரி இருக்கிற போட்டுக்காம இருக்கிறாங்க. இப்போ அடுத்து இப்போ பூஸ்டர் போட மூணாவது ஊசி போட சொல்றாங்க. அதில் கடகன்னு ரெண்டாவது ஊசியை போட்டுக்கணும், மூணாவது பூஸ்டர் நீங்கள் போடணும். அப்போ தான் நம்ம வந்து நம்முடைய நம்மை நாம் பாதுகாத்து கொள்ள முடியும் என்ற உணர்வோடு இந்த பணியை நீங்கள் செய்து செய்திட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். திருவாரூரில் 3000-க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்ட வேலைவாய்ப்பு முகாமில் பணி ஆணைகளை தமிழக உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி வழங்கினார். திருவாரூர் மாவட்டம் திருவாரூரில் வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டு மையம் சார்பில் தமிழ்நாடு வாழ்வாதார இயக்கம் இணைந்து தனியார் பள்ளியில் மாபெரும் வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது. இதனை மாவட்ட ஆட்சியர் காயத்ரி மற்றும் திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் ஆகியோர் குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து தேர்வானவர்களுக்கு பணி நியமன ஆணைகளை தமிழக உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மன்னார்குடி சட்டமன்ற உறுப்பினர் ராஜா, மாவட்ட ஊராட்சித் தலைவர் தலையாமங்கலம் பாலு, திருவாரூர் மாவட்ட வருவாய் அலுவலர் சிதம்பரம் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். பாராட்டுகிறார் என்றால் அந்த அளவுக்கு ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில் 20 மணி நேரம் பாடுபட்டு உழைத்துக் கொண்டிருக்கிறார். சொல்லி தனியாக தமிழகத்திலும் சரி இந்தியாவில் பிரசித்தி பெற்ற பல்வேறு நிறுவனங்களை திருவாரூருக்கு கொண்டு அவர்களை அழைத்து வந்து உங்களுக்கு நிறைய பேருக்கு அந்த வேலை வாய்ப்பை கண்டிப்பாக நாங்கள் வழங்குவோம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒரு 5 லட்சம் பேருக்கு 5 ஆண்டு காலத்திலே வேலை வாய்ப்பை வழங்க வேண்டும் என்று முடிவெடுத்து இன்றைக்கு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார். அதனால் யாரும் கவலைப்பட வேண்டாம், வருத்தப்பட வேண்டாம். அனைவருக்கும் வேலை வாய்ப்பு வழங்குவது அரசாங்கத்துடைய கடமை. வடலூரில் தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர் சங்கம் மாநில செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் வடலூரில் தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர் சங்கம் மாநில செயற்குழு கூட்டம் மாநில தலைவர் சண்முக ராஜா தலைமையில் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக நெய்வேலி சட்டமன்ற உறுப்பினர் சபா ராஜேந்திரன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இதனைத் தொடர்ந்து குன்னூர் ஹெலிகாப்டர் விபத்தில் பலியான முப்படை தளபதி மற்றும் ராணுவ வீரர்களுக்கும், பள்ளியில் சுவர் இடிந்து பலியான மாணவர்கள் மற்றும் முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் உதவியாளர் சண்முகநாதன் மறைவிற்கும் இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து கூட்டத்தில் ஏப்ரல் மாதத்தில் மாநில மாநாடு நடத்துவது எனவும், அதில் தமிழக முதல்வர் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஆகியோரை சிறப்பு விருந்தினராக அழைப்பது, மக்கள் நல பணியாளர்களுக்கு மீண்டும் வேலை வழங்குவது, உயிரிழந்த சாலை பணியாளர் குடும்பத்திற்கு வேலை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட தலைவர் பெருமாள், மாவட்ட செயலாளர் முருகன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இக்கூட்டத்தில் ஏராளமான நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர்கள் கலந்து கொண்டனர். கோவை சாய்பாபா காலனி ராமலிங்கம் செட்டியார் மேல்நிலை பள்ளி வளாகத்தை தூய்மைப்படுத்தும் பணிகள் தேசிய மனித நீதி மற்றும் சட்ட உரிமை சார்பாக நடைபெற்றது. கோவை மாவட்டம் கோவை மாநகர தேசிய மனித நீதி மற்றும் சட்ட உரிமை சார்பாக
அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளை தூய்மை செய்யும் பணிகள் திட்டம் துவங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் முதல் கட்டமாக கோவை சாய்பாபா காலனி பகுதியில் உள்ள ராமலிங்க செட்டியார் மேல்நிலை பள்ளி வளாகத்தில் உள்ள மைதானத்தை தூய்மை செய்யும் நிகழ்ச்சி பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சி தேசிய மனித நீதி மற்றும் சட்ட உரிமை நிறுவன தலைவர் பிரசாந்த், நிறுவன செயலாளர் டாக்டர் கார்த்தி, தேசிய துணைத் தலைவர் பாலகிருஷ்ணன், மகளிர் அணி தலைவி சித்ரா, மாவட்ட தலைவி தமிழ்ச்செல்வி ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. இதில் கோவை மாவட்ட தலைவர் விஜய் முன்னிலை வகித்தார். இதனைத் தொடர்ந்து இயந்திரங்கள் மூலம் புதர்கள் அகற்றப்பட்டு மைதானம் தூய்மைப்படுத்தப்பட்டது. பின்னர் பள்ளி முழுவதும் மரக்கன்றுகள் நடப்பட்டது. அண்மையில் பராமரிப்பு இல்லாமல் சுவர் இடிந்து மாணவர்கள் உயிரிழந்த சம்பவம் நடந்த நிலையில் இதுபோன்று தன்னார்வ அமைப்புகள் பள்ளிகளை பராமரிக்க முன்வருவதை பலரும் பாராட்டி வருகின்றனர். காஞ்சிபுரத்தில் குடிபோதையில் சொகுசு காரை தாறு மாறாக ஓட்டி வந்தவர் மோதியதில் புதுமண பெண் பலியான சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் சிம்மங்குடி பகுதியைச் சேர்ந்தவர் மணிகண்டன் என்பவருக்கும் சென்னையைச் சேர்ந்த கீதா பிரியா என்பவருக்கும் 2 மாதங்களுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றது. இந்நிலையில் இருவரும் பல்லவன் கிராம வங்கியில் அலுவலர்களாக பணிபுரிந்து வருகின்றனர். இதனையடுத்து விடுமுறை காரணமாக சேத்துப்பட்டுக்கு காஞ்சிபுரம் வழியாக சென்றபோது ரங்கசாமி குளம் அருகே உள்ள மருந்தகத்திற்கு கீதப்பிரியா செல்ல கணவர் எதிர்ப்புறமாக காத்திருந்துள்ளார். அப்போது தேரடி சாலை வழியாக வந்த கார் தரிகட்டு ஓடி இரு சக்கரங்களின் மீது மோதி நடைபாதையில் பாய்ந்ததில் வங்கி ஊழியர் கீதப்பிரியாவின் மீது பலமாக மோதியது. இதையடுத்து கீதப்பிரியாவை காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த நிலையில் அங்கு சிகிச்சை பலனின்றி கீதப்பிரியா உயிரிழந்தார். இதுகுறித்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காஞ்சி காவல்துறையினர் விபத்துக்குள்ளான கார் மோட்டார் சைக்கிள் அனைத்தையும் பறிமுதல் செய்து வழக்கு பதிவு செய்துள்ளனர். மேலும் சொகுசு காரை ஓட்டி வந்த காஞ்சிபுரம் குமார் தெருவைச் சேர்ந்த மதன் என்பவரை கைது செய்து காவல்துறையினர் சிறையில் அடைத்தனர். கரம் பிடித்த கணவர் கண்முன்னே மனைவி விபத்தில் சிக்கிய சம்பவம் கண்முன்னே கண்டோரிடையே பெரும் சோகத்தினை ஏற்படுத்தியது. விளம்பர இடைவேளைக்கு பின் ஜெம் நிகழ்வுகள் தொடரும். அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ், உயர்தரமான முறையில் சமையல் செய்து மக்களின் நன்மதிப்பையும் பெயர் ஆதரவையும் பெற்றுவரும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ். திருமணம், சீமந்தம், கிரக பிரவேசம், மஞ்சள் நீராட்டு விழா, பிறந்த நாள் விழா, காதணி விழா போன்ற உங்கள் இல்லத்தில் நடைபெறும் அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் சுவையான முறையில் டிஃபன் மற்றும் சாப்பாடு வகைகள் நியாயமான விலையில் உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் பாராட்டும் வகையில் தயார் செய்து உங்கள் இல்லத்திற்கு வந்து சர்வீஸ் செய்து தருகிறோம். உங்கள் ஆதரவை நாடும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ். ஜெம் நிகழ்வுகள் தொடர்கின்றன. திருப்பாலைக்குடியில் தமிழ்நாடு மீனவர் பேரவை சார்பில் 17ஆம் ஆண்டு சுனாமி நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. உலகையே உலுக்கிய ஆழி பேரலையான சுனாமியில் சிக்கி 2004ஆம் ஆண்டு டிசம்பர் 26ஆம் தேதி தமிழகத்தில் 200,000 மேற்பட்டோர் உயிரிழந்தனர். இந்நிலையில் உயிரிழந்தவர்களுக்கு ஆண்டுதோறும் நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் ராமநாதபுரம் மாவட்டம் ஆர்எஸ் மங்கலம் தாலுகாவிற்கு உட்பட்ட திருப்பாலைக்குடியில் தமிழ்நாடு மீனவர் பேரவை சார்பில் கிராம தலைவர் தமிழ்கண்ணன், கிராம செயலாளர் அதிரை மன்னன், பொருளாளர் வீரலிங்கம், பண்டங்கட்டி கடையர் பேரவை தலைவர் ராஜதுரை ஆகியோர் தலைமையில் உயிரிழந்தவர்களுக்காக மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து ஊர்வலமாக சென்று கடலில் மலர் தூவி மஞ்சள் கரைத்து மௌன அஞ்சலி செலுத்தி நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. தமிழ்நாடு மீனவர் பேரவை மாநில துணைத் தலைவர் பிச்சைக்கண்ணு, வடக்கு மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் வேலாயுதம் முன்னிலையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாடு மீனவர் பேரவை மாவட்ட கிளை நிர்வாகிகள், பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கோவை கொடிசியா மைதானத்தில் நடைபெற்ற திமுக பூத் கமிட்டி ஆலோசனை கூட்டத்தில் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். கோவை மாவட்டம் கோவை கொடிசியா மைதானத்தில் ஒருங்கிணைந்த மாவட்ட திமுக சார்பில் மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலுக்கான பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்நிலையில் இதில் திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் அமைச்சர் செந்தில் பாலாஜி உள்ளிட்ட திமுகவினர் சுமார் 10,000 மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்.
பின்னர் பேசிய உதயநிதி ஸ்டாலின், கோவையில் தான் முதன் முதலில் பூத் முகவர்கள் கூட்டம் பெரிய அளவில் நடத்தப்படுவதாக கூறினார். மேலும் கோவை மக்களுக்கு குசும்பு அதிகம் என கூறிய அவர், கோவையில் வரவேற்பு எழுச்சி எல்லாம் சிறப்பாக இருக்கும், ஆனால் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் கோவை மக்கள் காலை வாரி விட்டீர்கள் என விமர்சித்தார். தொடர்ந்து பேசிய அவர், அப்போதைய அமைச்சர் வேலுமணி போன்றோர் மக்களுக்கு பணத்தை கொடுத்து விட்டனர், ஊழல் செய்தவர்கள் அனைவரும் உள்ளே செல்வார்கள், அதற்கான பணிகளும் தொடங்கிவிட்டது என கூறினார். பொள்ளாச்சியில் பூப்பந்தாட்ட விளையாட்டுப் போட்டிகளை ஊக்குவிக்கும் விதமாக கிராமப்புற இளைஞர்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பூப்பந்தாட்ட போட்டி நடைபெற்றது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி சாய் பூப்பந்து குழு, என்ஜிஎம் கல்லூரி மற்றும் சேவாலயம் அறக்கட்டளை சார்பில் பாலக்காடு சாலையில் உள்ள நாச்சமுத்து மகாலிங்கம் கல்லூரி மைதானத்தில் அகில இந்திய அளவிலான பூப்பந்தாட்ட போட்டி நடைபெற்றது. கிராமப்புற இளைஞர்களிடம் பூப்பந்தாட்ட விளையாட்டை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நடைபெற்றது. இதில் சென்னை, கோவை, திருச்சி, வேலூர், மங்களூரு உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து சதன் ரயில்வே, தமிழ்நாடு போஸ்டல் அணி, ஐஎஃப்சி சென்னை, எஸ்ஆர்எம் கல்லூரி உள்ளிட்ட 12 அணிகள் பங்கேற்று விளையாடியது. இதனைத் தொடர்ந்து லீக் முறையில் போட்டிகள் நடைபெற்றது. இதில் சென்னை போஸ்டல் அணியும் மங்களூரு ஆல்வாஸ் அணியும் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்று விளையாடியது. இதனையடுத்து மின்னொளியில் விறுவிறுப்பாக நடைபெற்ற போட்டியில் சென்னை போஸ்டல் அணி வெற்றி பெற்று முதல் பரிசை தட்டிச் சென்றது. இதனையடுத்து வெற்றி பெற்ற சென்னை போஸ்டல் அணிக்கு முதல் பரிசாக 50,000 ரூபாயும், இரண்டாம் பரிசு பெற்ற மங்களூரு ஆல்வாஸ் அணிக்கு 25,000 ரூபாயும் வெற்றி கோப்பைகளும் வழங்கப்பட்டன. காஞ்சிபுரத்தில் வன்னியர்களுக்கு வழங்கப்பட்ட 10.5% இடஒதுக்கீட்டை ரத்து செய்த உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பு தவறானது என பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் செவிலிமேடு பகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிர்வாகி சந்திப்பு கூட்டம் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. மாவட்ட செயலாளர் மகேஷ் தலைமையிலும் மாவட்ட தலைவர் உமாபதி முன்னிலையிலும் ஆலோசனை கூட்டம் துவங்கியது. இதில் சிறப்பு விருந்தினராக பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இதனைத் தொடர்ந்து பேசிய ராமதாஸ், வன்னியர்களுக்கு 10.5% வழங்கும் விவரம் உயர்நீதிமன்றத்தில் தவறான தீர்ப்பு வழங்கியதால் உச்சநீதிமன்றத்தை நாடியுள்ளோம், விரைவில் நல்ல தீர்ப்பு வரும், காத்திருப்போம் என கூறினார். மேலும் பாட்டாளி மக்கள் கட்சியின் இளைஞர் அணி தலைவர் அன்புமணியை முதல்வராக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இந்நிகழ்ச்சியில் பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில தலைவர் ஜி கே மணி, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மூர்த்தி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். போடியில் 100 பழமை வாய்ந்த ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கோயிலில் ஸ்ரீனிவாச பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி திருக்கல்யாண வைபவத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தேனி மாவட்டம் போடியில் 100 பழமை வாய்ந்த ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கோயிலில் ஸ்ரீனிவாச பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி திருக்கல்யாணம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் வைதிக முறைப்படி வேத மந்திரங்கள் ஓத, மாலை மாற்றுதல், சீர்வரிசை அணிதல், திருஷ்டி சுற்றுதல், தாரை வார்த்தல் என கல்யாண சடங்குகள் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலில் இருந்து வரவழைக்கப்பட்ட மாலைகளை சூடிய ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் ஸ்ரீனிவாச பெருமாளின் இருபுறமும் அமர வைக்கப்பட்டு திருக்கல்யாணம் நடைபெற்றது. மேலும் தம்பதி சமேதராக காட்சியளித்த பெருமாளை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். பின்னர் கோயில் நிர்வாகம் சார்பில் பக்தர்களுக்கு சிறப்பு பிரசாதமாக தாலிக்கயிறு, வளையல், மஞ்சள், குங்குமம் உள்ளிட்டவை தாம்பூலமாக வழங்கப்பட்டன. கன்னியாகுமரி முக்கடல் சங்கம் முன் மணல் பரப்பில் மக்கள் கடல் என ஆச்சரியப்படும் நிலையில் பெரும் கூட்டமாக சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். நாடு முழுவதும் கிறிஸ்துமஸ் விடுமுறை காரணமாக தென்கோடி கன்னியாகுமரியில் கட்டுக்கடங்காத சுற்றுலா பயணிகள் விடுமுறை தினத்தை கொண்டாடி வருகின்றனர்.
இந்நிலையில் கடல் நடுவே உள்ள திருவள்ளுவர் சிலை மற்றும் சுவாமி விவேகானந்தர் நினைவு மண்டபம் பகுதிகளுக்கு படகு பயணம் கூடுதல் நேரம் உயர்த்தியுள்ளது. மேலும் சமகாலத்தில் 3 படகுகளும் இயக்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து சுற்றுலா பயணிகளுக்கு கன்னியாகுமரி ஒரு சுகமான அனுபவத்தை கொண்டாடி மகிழ்கின்றனர். சன்செட் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட நாங்கள் இந்த டைமுக்கு வந்திருக்கோம். நிறைய ஃபெசிலிட்டிஸ் நிறைய இருக்கு, இருந்தாலும் இன்னும் இதை விட கொஞ்சம் பெட்டராக இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். கன்னியாகுமரியை பொறுத்தளவுக்கும் உலகம் ஃபுல்லாக இருந்து நம்ம இந்தியா ஃபுல்லாக இருந்து மக்கள் வரக்கூடிய ஒரு ரொம்ப நல்ல ஒரு சுற்றுலாத்தலம். அதுக்கு இன்றைக்கி நாங்கள் சேர்ந்து வந்திருக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஃபேமிலியோட சேர்ந்து வந்திருக்கிறோம். என்னோட பேர் சிந்து வளர். விளம்பர இடைவேளைக்கு பின் ஜெம் நிகழ்வுகள் தொடரும். அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ் உயர்தரமான முறையில் சமையல் செய்து மக்களின் நன்மதிப்பையும் பெயர் ஆதரவையும் பெற்றுவரும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ். திருமணம், சீமந்தம், கிரக பிரவேசம், மஞ்சள் நீராட்டு விழா, பிறந்த நாள் விழா, காதணி விழா போன்ற உங்கள் இல்லத்தில் நடைபெறும் அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் சுவையான முறையில் டிஃபன் மற்றும் சாப்பாடு வகைகள் நியாயமான விலையில் உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் பாராட்டும் வகையில் தயார் செய்து உங்கள் இல்லத்திற்கு வந்து சர்வீஸ் செய்து தருகிறோம். உங்கள் ஆதரவை நாடும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ். ஜெம் நிகழ்வுகள் தொடர்கின்றன. மன்னார்குடியில் காங்கிரஸ் கட்சியினரிடையே கடும் கோஷ்டி மோதல் காரணமாக பதற்றமான சூழ்நிலை நிலவி வருவதால் ஏராளமான காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் தனியார் மண்டபத்தில் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் தங்கபாலுவின் ஆதரவாளர்கள் நடத்தி வரும் காந்தியின் அறக்கட்டளை சார்பில் 75வது சுதந்திர தின விழா ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்நிலையில் அங்கு வந்த தற்போதைய காங்கிரஸ் கட்சியின் தலைவர் அழகிரி ஆதரவாளர்கள் காங்கிரஸ் கட்சியின் கைச்சின்னத்தை பயன்படுத்துவதை கண்டித்து கடும் ரகளையில் ஈடுபட்டனர். இதனையடுத்து தங்கபாலு ஆதரவாளர்கள் நாங்கள்தான் உண்மையான காங்கிரஸ் காரர்கள் என அழகிரி ஆதரவாளர்களை நோக்கி பாய்ந்து தாக்க முயன்றனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் இருதரப்பினரிடையே மோதல் ஏற்படாமல் தடுத்து நிறுத்தினர். அப்போது கேவி தங்கபாலு ஆதரவாளர்கள் கூறுகையில், காந்தியின் இயக்கம் காங்கிரஸ் கட்சியின் சார்பு இயக்கம், தற்போது உள்ள மாவட்ட தலைவர் ஏகாதிபத்திய தலைவர் போல் ஆணவமாக நடந்து கொள்கிறார் என குற்றம் சாட்டினார். இதனைத் தொடர்ந்து தங்கபாலு ஆதரவாளர்கள் கூட்டம் நடத்திய பகுதியில் பதற்றமான சூழ்நிலை நிலவி வருவதால் ஏராளமான காவல்துறையினர் பாதுகாப்பிற்காக குவிக்கப்பட்டுள்ளனர். அரசு காவல்துறை அதிகாரியிடம் முறையிட்டோம். அவர்களை எல்லாம் நிமிட்டிங் நடத்த விடாமல் செய்து விடுகிறோம் என்று சொல்லிவிட்டு கரசியிலே எங்களை எல்லாம் போகச் சொன்னார்கள். நாங்களும் அவருடைய உத்தரவை மீறி நாங்கள் தனியே நின்று கொண்டிருந்தோம். அந்த நேரத்தில் வருகையெல்லாம் வருகை சென்று வந்தவர்களெல்லாம் உள்ளே அனுமதித்து இப்போ கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நாங்கள் எவ்வளவோ மன்றாடி காவல்துறை அதிகாரிகளிடம் கேட்டதற்கும் அவர்கள் வந்து விட்டார்கள், என்ன செய்வது என்று சொல்கிறார்கள். இப்படி காவல்துறை அதிகாரிகள் சொன்னது ஒன்று செய்வது ஒன்று இருப்பது எதிர்காலத்திலே நல்லதல்ல. எனவே இந்த மேலும் இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டு காங்கிரஸ் கட்சியே இல்லாமல் இருக்கின்ற அனைவரும் வெளியே வந்து வெளியே வா என்று நாங்கள் கோஷமிட்டோம், கண்டனம் செய்தோம். இதற்கும் அரசு இந்த எதிரே உள்ள நம்முடைய காவல்துறை அதிகாரிகள் செவி சாய்க்கவில்லை. எனவே இதன் மூலம் இந்த மக்கள் தமிழக மக்கள் இதை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டு. ஈரோட்டில் கட்டிட பொருள் கண்காட்சியில் 400 மேற்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளதை பொதுமக்கள் ஏராளமானோர் பார்வையிட்டனர். ஈரோடு மாவட்டம் ஈரோடு பெருந்துறை சாலையில் பரிமளா மஹாலில் மாவட்ட சிவில் இன்ஜினியரிங் மற்றும் சிவில் இன்ஜினியர்ஸ் டிரஸ்ட் சார்பில் கட்டிட பொருட்கள் குறித்த கண்காட்சி அரங்குகள் திறப்பு விழா சங்கத்தின் சேர்மன் பூபதி தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக வழக்கறிஞர் ஸ்டாலின் குணசேகரன் கலந்து கொண்டு திறந்து வைத்து கட்டிட பொருட்கள் குறித்து கேட்டறிந்தார். இதில் 400 மேற்பட்ட சிமெண்ட், கல், மரக்கதவு வகைகள் மற்றும் சிமெண்ட் அலங்கார பொருட்கள் உள்ளிட்ட பொருட்களை கொண்டு கண்காட்சி அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த கண்காட்சியினை சிவில் இன்ஜினியர் படிக்கும் கல்லூரி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் பார்வையிட்டனர். இந்நிகழ்ச்சியில் சங்கத்தின் சிவில் இன்ஜினியர் அசோக்குமார், பொன்னுசாமி மற்றும் நாகராஜன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரி வழியாக கண்டெய்னர் லாரியில் கடத்தி செல்லப்பட்ட சுமார் 60 லட்சம் மதிப்பிலான குட்காவை காவல்துறையினர் பறிமுதல் செய்து 4 பேரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
கிருஷ்ணகிரி மாவட்டம் கிருஷ்ணகிரி வழியாக பெங்களூரில் இருந்து கண்டெய்னர் லாரியில் தடை செய்யப்பட்ட குட்கா உள்ளிட்ட புகையிலை பொருட்கள் கடத்தப்படுவதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சாய் சரணுக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இந்நிலையில் கிருஷ்ணகிரி தாலுகா காவல் நிலைய ஆய்வாளர் மற்றும் காவல்துறையினர் சென்னை தேசிய நெடுஞ்சாலை ஆஞ்சநேயர் கோவில் அருகில் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து அந்த வழியாக வந்த கண்டெய்னர் லாரியை நிறுத்தி சோதனை மேற்கொண்டனர். அப்போது 300 மூட்டைகளில் தடை செய்யப்பட்ட குட்கா உள்ளிட்ட புகையிலை பொருட்கள் இருப்பது தெரிய வந்தது. இதையடுத்து சுமார் 60 லட்சம் மதிப்பிலான குட்கா உள்ளிட்ட புகையிலை பொருட்களை லாரியுடன் காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். மேலும் இது தொடர்பாக ஜான் ஜோசப், மன்னன், ஆகாஷ், யுவராஜ் ஆகிய 4 குற்றவாளிகளையும் காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சாய் சரண் கூறுகையில், கிருஷ்ணகிரி மாவட்டம் வழியாக வெளி மாவட்டங்களுக்கு குட்கா கடத்தலை தடுக்க மாவட்டம் முழுவதும் 17 இடங்களில் செக் போஸ்ட் அமைத்து தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது. மேலும் தமிழக அரசால் தடை செய்யப்பட்டுள்ள குட்கா உள்ளிட்ட புகையிலை பொருட்களை கடத்துபவர்கள் மீது குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்படுவார்கள் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளார். சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டவங்கள கடும் நடவடிக்கைகள் எடுத்துட்டுருமோ. இது தொடர்பாக நேற்று இரவு நேரத்தில் ஒரு வாகனத்தில் தடை செய்யப்பட்டுள்ள குட்கா இருக்கிற மாதிரி ஒரு ரகசிய தகவல் கிடைச்சிருக்கு. உடனே ஒரு ஸ்பெஷல் டீம் அந்த ஸ்பாட்டுக்கு போய் விசாரித்து அந்த ஸ்பாட்டில் இருக்கிற அந்த வாகனத்தை சீஸ் பண்ணி அதில் சோதனை செய்யும் போது தடை செய்யப்பட்டுள்ள குட்கா கிட்டத்தட்ட 6.5 டன் வந்து அதில் இருக்கிற மாதிரி தகவல் வந்தது. உடனே ஸ்டேஷன் கொண்டு வந்து ஃபர்தராக விசாரித்து அதில் 4 பேர் குற்றவாளிகளை கைது செஞ்சுருக்காங்க. ஸோ இந்த வாகனம் வந்து கர்நாடகா இருக்கிற பெங்களூர்லேருந்து வருது, சென்னைக்கு போகிற மாதிரி தெரியுது. ஃபர்தராக வந்து இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்குது. இந்த குற்றத்தில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாரையும் நாங்கள் கைது செய்ய போகிறோம். இவங்க மேலே குண்டர் சட்டத்தை பயன்படுத்துவோம். ஸோ இது வந்து நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இந்த மாதிரி சட்டவிரோத செயல்கள் ஈடுபட்டவங்களுக்கு ஒரு கடும் எச்சரிக்கை. இவங்க மேலே தீவிரமான குண்டர் சட்டத்தை பயன்படுத்துவோம். அதே மாதிரி இதுவரை நம்ம மாவட்டத்தில் இந்த வருஷத்தில் ஒரு 50 டன் இந்த தடை செய்யப்பட்டுள்ள குட்காவை சீஸ் பண்ணியிருக்கோம். இந்த நடவடிக்கைகள் தொடர்ந்து நடக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ், குட்காவும் சரி கஞ்சாவும் சரி, உங்களுக்கு தெரியும் ரீசெண்டாக தேங்கனிக்கோட்டையில் 300 கிலோ கஞ்சாவை சீஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி இல்லீகல் ஆக்டிவிட்டீஸு நாங்கள் அளவு பண்ணவே மாட்டோம். நம்ம மாவட்டத்துக்கு நம்ம மாநிலத்துக்கே வராமல் தடுத்ததற்கான அனைத்து நடவடிக்கைகளும் எடுப்போம். நன்றி. கோவையில் தமிழ் இலக்கியத்திற்கு செழுமை சேர்த்த கவிஞர் விக்ரமாதித்யனுக்கு விஷ்ணுபுரம் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. கோவை மாவட்டம் கோவையை மையமாக கொண்டு செயல்படும் விஷ்ணுபுரம் இலக்கிய பட்டத்தின் சார்பில் தமிழ் இலக்கியத்திற்கு செம்மை சேர்த்த முன்னோடிகளுக்கு கலையம்சம் மிக்க விருது சிற்பமும் பாராட்டு பத்திரம் மற்றும் 2 லட்சம் விருது தொகையும் வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் அந்த ஆண்டிற்கான விஷ்ணுபுரம் விருது வழங்கும் விழா கோவை ஆர்எஸ்புரம் பகுதியில் உள்ள தனியார் அரங்கில் நடைபெற்றது. அதில் பல்வேறு பத்திரிகைகளில் பணியாற்றி கவிதைகள் எழுதி கவிஞர் என பெயர் பெற்ற நெல்லையைச் சேர்ந்த விக்ரமாதித்யன் என்பவருக்கு விஷ்ணுபுரம் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து விருது பெறும் எழுத்தாளுமையை பற்றிய ஆவணப்படமும் அவரது படைப்புகளும் குறித்து சக எழுத்தாளர்கள் எழுதிய நூலும் வெளியிடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் முன்னாள் மத்திய அமைச்சரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜெயராம் ரமேஷ், தெலுங்கு கவிஞர் வடரேவு வீரபத்ரருடு, இயக்குனர் வசந்த், சாய், எழுத்தாளர் தருமன், ஜெயமோகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மீண்டும் ஜெம் முதன்மை நிகழ்வுகள். சிறுவர்களுக்கு கோவாக்சின் தடுப்பூசி மட்டுமே செலுத்தப்படும், மத்திய அரசு அறிவிப்பு. டெல்லியில் ஒமிக்ரான் அச்சுறுத்தல், இரவு நேர ஊரடங்கு அமல். மறைந்த பாடகர் மாணிக்க விநாயகம் உடலுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அஞ்சலி. நீதிமன்ற தீர்ப்புகள் புறக்கணிப்பு, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ரமணா கவலை. இத்துடன் ஜிம் நிகழ்வுகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நிகழ்வுகளை காண இணைந்திருங்கள் ஜிம் தொலைக்காட்சியுடன். நன்றி, வணக்கம்.